அதாவது பத்து வருஷமா கட இல்ல நான் சொல்லிடுறேன், கடந்த பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறது அதிமுக இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாலும் 50 வருட திராவிட ஆட்சின்னு சொன்னாலும் அதிகபட்சமாக ஆண்டுகள் ஆண்டது அதிமுக தான். அப்ப நீங்க அதிமுக நோக்கி கேள்வி எழுப்பலாம், ஆனா திமுக என்ன பண்ணாங்க, திக வந்து எப்ப ஜாதியை ஒழிச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்க. 50 ஆண்டுகள திராவிட ஜாதியை ஒழிச்ச முடியுமா? 50 ஆண்டுகளை ஜாதி ஒழிச்க முடியாது. அதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஏன் நீங்கள் அதிமுகவை கேள்வி கேட்பதில்ல, உங்கள்ட்ட போன் இருக்கா? இருக்கு இருக்கு, அது இருங்க போட்டா. அதிமுகவின் கொள்கைகள் என்னன்னு தேடி பார்க்கணும். 60 மசோதா இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது அம்மா ஜெயலலிதா தானே? சரி இல்லங்க, ஒரு கட்சிக்குன்னு ஒரு கட்சிக்குன்னு ஒரு பைலா இருக்கு சரியா, அந்த பைலா படி கிட்டத்தட்ட திமுகவின் கொள்கைகளை அப்படி ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருக்கலாம். சோ நீங்க எல்லாத்துல எப்படி ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்றீங்க நீங்க அதிமுக காரர் கிடையாது. இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு அதிமுக தம்பிகிட்ட போய் தம்பி உங்க கட்சிக்கான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தலைய சொறிவார், என் கட்சிக்கா கொள்கையா அப்படிம்பார். சரிங்களா, நீங்க ஒரு திமுக தொண்டர், நீங்க கட்சி தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர்லாம் போக வேண்டாம், ஒரு அடிமட்ட தொண்டர், எந்த வசதிகளும் போய் சேராத ஊர்ல இருக்கிற ஒரு தொண்டர், அவர்கிட்ட போய் ஐயா திமுகவின் கொள்கைகளில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அது இந்த இணையம் வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்கின்ற முதல் வார்த்தை சமூக நீதி. இந்த சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிம்பாங்க. இப்ப இந்த கர்ணன் பட விவகாரம் வந்தப்ப கூட என்னன்னா சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு இந்த கேமராவில கத்து கொடுத்ததே நாங்க தான், இந்த சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு ஜட்டி போட கூட தெரியாம இருந்தீங்கடா, ஜட்டி போட்டு விட்டது கூட நான் தான்டா அப்படின்னு பேசுறவங்களா தான் திமுக. நான் திமுக கட்சின்னு சொல்ல திமுகவின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் சரியா. அப்ப திமுகவின் அவங்களுக்கு இருக்கின்ற கொள்கைகளில் முதல் கொள்கையாக கடைசி கட்ட தொண்டனும் புரிந்து வைத்திருப்பது சமூக நீதி. அப்ப சமூக நீதியா நீங்க பேசுற கட்சியாக இருக்கும்போது சமூக நீதியை நீங்கள் நிலையாட்டி தருவர்களாக நீங்களே உங்களை சொல்லிக் கொள்ளும் பொழுது நாங்கள் நீங்க அதிமுக கார மாதிரி எங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. அதிமுக மிக மூத்தவர் இன்றைக்கு இருக்கிறதுல ஐயா மதுசூதன் தான், அவர்கிட்ட போய் நீங்க அதிமுக கொள்கை என்னன்னு கேட்டாலே அவரே 2 நிமிஷம் அப்படி தரமாறுவாரு. நீங்க எப்பயும் நமக்கு நல்ல ஒரு மீடியாவுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கொடுக்குற அண்ணன் ஜெயக்குமார்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் அவரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவரே புரட்டி தான் எதையாவது ஒன்று சொல்லுவார், டக்குன்னு அவருக்கு எந்த வார்த்தையும் வராது. ஆனா நீங்க திமுக கார்ட்டு யாரை கேட்டாலும் சமூக நீதிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க, அது வெறும் வார்த்தை கிடையாது. திமுகங்கிற கட்சி தோன்றியதிலிருந்து அது ஒரு அரசியல் தேர்ந்தெடுத்த அது அரசியல் பாதையை ஓட்டரசியல் பாதையை தேர்ந்தெடுத்த காலத்திலிருந்து அது சொல்கின்ற ஒரு வார்த்தை சமூக நீதி. கடந்த 10 ஆண்டுகளில் 2011 வராங்க அதிமுக, 2021 வரைக்கும் உட்காந்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் சாதியானவ கொலைகளில் இந்தியாவில் 2வது இடம் பிடித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல யாருடைய ஆட்சியில பிறந்தது? அதுதான் அதிமுக ஆட்சி. தாங்க மேற்கொண்ட ஒரு ரிசர்ச்சின்படி இங்க வந்து ஒரு 400 கொலைகளுக்கு மேல நடந்திருக்க சாதியானவ கொலைகள். இங்க சாதியானவ கொலைகள்னாலே ஒரு தட்டையான புரிதல் இருக்கு. அது என்னன்னா ஒரு எஸ்சி பையனோ எஸ்சி பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டா தான் அவங்களை வெட்டுவாங்க அப்படின்னு இல்ல. இங்க வந்து சாதியானவ கொலைகள்ல பாதிக்கப்பட்ட நாடார்களும் இருக்கிறார்கள், சாதியானவ கொலையில பாதிக்கப்பட்ட மற்றவர்கள். அப்படி இருக்கும்போது இங்க சாதியான கொலையில் பாதிக்கப்பட்ட அது எப்படி தெரியுமா உங்களுக்கு வரலாறு எழுதும் போது எழுதுறாங்க, அதிகமாக மிக அதிகமாக சாதியான கொலைக்கு நடக்கின்ற முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு தான். உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒரே தட்டில் வைக்கிறாங்க இந்த பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சி. மத்தியில் ஆட்சிக்கு வந்து 6.5 வருஷம் ஆச்சு, ஆனா இங்க ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தீகா என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்ன பண்ணினாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க ப்ரோ. இதத்தான் நான் கேட்கல, இதத்தான் பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க திராவிட கழக உறுப்பினராகவே பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க இந்த ஆணவ கொலையின் போது அந்த எது கட்டாலும் ஆகும்னா அந்த
பத்திரிகையில வெளியிட்ட அந்த பெட்டி செய்தியை தூக்கின்னு வராதிங்க பாத்தீங்களா, நாங்க அஞ்சலி குறிப்பு எழுதியிருக்கோம் வெளியே அனுமதி கொடுக்கல. அவ்வளோ பெரிய திடல் இருக்கேசுவே, அவ்வளோ பெரிய திடல் வச்சிருக்கீங்கல்ல, அந்த திடலுக்குள்ள எவ்வளோ பெரிய 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 சோபிஸ்டிகேட்டட் ஏசி ஹால்ஸ் வச்சிருக்கீங்க. அவங்க உள்ள இருந்து போட்டதே இல்லையா பாருங்க, எனக்கு பார்த்தது அந்த திருப்பி அந்த கூகுள் போங்க தெரியல.